பிபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் 17வது மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி மே 19ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேலூர் மக்களவை தொகுதியை தவிர மீதமுள்ள 542 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. நடைபெற்ற மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வந்து மே 23ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகிருக்கு. முன்னணி இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ் 18 இப்சாஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 336 தொகுதிகள் வரை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி 82 தொகுதிகளிலும் பிற கட்சிகளை பொறுத்தவரை 124 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. அதே மாதிரி இந்தியா டுடே ஆக்சஸ் நிறுவனத்தோட கருத்து கணிப்பை பார்த்தோம் அப்படின்னா, பாஜக கூட்டணி 339 365 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாகவும், காங்கிரஸ் கூட்டணி 77 108 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் அப்படின்னும், பிற கட்சிகளை பொறுத்தவரை 69 இடங்களில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, டுடே ஸ்டானக்யா நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 336 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற எண்ணிக்கையோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா 336 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. இது வந்து தேசிய நிலவரம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியா டுடே ஆக்சஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு 34 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக 4 இடங்களில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிஎன்என் நியூஸ் 18 அவங்களோட கருத்து கணிப்பை எடுத்துக்கொண்டால், திமுக கூட்டணி 22-24 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 14-16 தொகுதிகள் 14-16 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. டைம்ஸ் நவ், நியூஸ் எக்ஸ், நேட்டா இவங்களும் பெரும்பாலும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேரள மாநில முடிவுகள். நமக்கு அண்டை மாநிலமான கேரள மாநில முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணி கேரளாவில் 15-16 இடங்களிலும், இடதுசாரி கூட்டணி 3-5 இடங்களிலும் வெல்லும் அப்படின்னு இந்தியா டுடே ஆக்சஸ் கருத்து கணிப்பு சொல்லுது. பாஜக அங்கே அதிகபட்சமாக 1 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. மேலும் இன்னொரு நிறுவனமான ரிப்பப்ளிக் சிஓட்டர் கருத்து கணிப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி 15 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும், பாஜக கூட்டணி 1 தொகுதியிலும் வெல்லாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஆந்திர மாநிலத்தை பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியே வெல்லும் அப்படின்னு சொல்லுது. இந்தியா டுடே ஆக்சிஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 55-63 தொகுதிகளிலும், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 23-33 தொகுதிகளிலும், பிற கட்சிகள் 35-46 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகம் மற்றும் கேரளா அப்படின்னு ரெண்டு மாநிலங்களும் எடுத்து பார்த்தா பெரும்பாலும் காங்கிரஸுக்கு சாதகமாகவே, காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அரசு மத்தியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய மற்ற சில முக்கிய மாநிலங்களில் கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் ஒரு முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா டுடே ஆக்சஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 62-68 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மாயாவதி அகிலேஷ் அதாவது மகாகட்பந்தன் கூட்டணிக்கு 10-16 தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம்னும், காங்கிரஸ் கூட்டணி 1-2 தொகுதிகள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நியூஸ் 18 IPSOS நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 60-62 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 1-2 இடங்களும், மாயாவதி அகிலேஷ் கூட்டணிக்கு 17-19 தொகுதிகள் வரை வெல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த தேர்தலில் பாஜக 71 தொகுதிகளை பெற்றிருந்தது. சமாஜ்வாதி கட்சி 5 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 1 இடங்களில் கூட வெற்றி பெறலை. ஆனால் இந்த முறை சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சி இரண்டுமே வந்து மகாகட்பந்தன் கூட்டணி அமைத்து தேர்தல் எதிர்கொண்டிருக்காங்க. இந்திய தேர்தலில் முக்கிய இடத்தை பிடிக்கும் மற்றொரு மாநிலம் அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்க மாநிலம். அங்கே கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்தியா டுடே ஆக்சஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பை பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்தியா டுடே ஆக்சஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 19-22 தொகுதிகளிலையும், பாஜக கூட்டணி 19-23 தொகுதிகளிலையும் வெல்ல வாய்ப்புகளை சொல்லியிருக்காங்க. அதாவது கடும் மோதல் இருக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி நியூஸ் 18 IPSOS நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 36-38 தொகுதிகளிலும், பாஜக கூட்டணி
கூட்டணி வெறும் 3-5 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் மம்தாவோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 34 இடங்களை கைப்பற்றியது. சிபிஐ, பாஜக தலா 2 இடங்களிலும் காங்கிரஸ் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இந்த முறை அது சற்று மாறலாம் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது குறித்து மம்தா பானர்ஜி ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எக்ஸிட் போல் காசிப், த கேம் பிளான் இஸ் டு மேனிபுலேட் சொல்லியிருக்காங்க. அதாவது, நான் கருத்து கணிப்பு முடிவுகளை நம்புவதில்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்துமே இந்திய ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். பிபிசி இந்தியாவில் எந்த கருத்து கணிப்பையும் நடத்துவது கிடையாது. தேர்தல் குறித்து பல செய்திகளை தெரிந்து கொள்ள bbctamil.com இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாமல் பிபிசி தமிழ் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பின்தொடருங்கள்.